உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தோழர்களே, கடந்த ஒரு வார காலமாக இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன் மத்தியில் மிகப்பெரிய போர் மூண்டு மக்கள் நிம்மதியில்லாத ஒரு சூழலில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போரில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் பலஸ்தீன மக்களாக காணப்படுறாங்க. இன்றைய கணக்கின் பிரகாரம் கிட்டத்தட்ட 2000 நபர்கள் இறந்திருக்க கூடும் என்ற புள்ளி விவரங்கள் வந்துட்டு இருக்கு. 500 தாண்டி குழந்தைகள் இறப்பு என்பது அங்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் கண்மூடித்தனமாக ஒரு சிறிய நிலப்பரப்பை இன்னைக்கு தாக்கி கொண்டிருக்கிறது. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த போரை முன்பே கணித்து தான் இந்த விஷயத்தை செய்துன்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி எகிப்து ஒரு தகவலை கொடுக்குது, மொசாது வழியாக இது காசாவை, அதாவது பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலில் தாக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னறிவிப்பு வந்ததான செய்தி. சமீபமாக ஒரு ஊடகம் வெளியிட்டிருக்குது அதிகாரப்பூர்வமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே தகவல் வந்திருக்கு. அமெரிக்காவுடைய புலனாய்வு துறை ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி தகவல் கொடுத்துருக்கு, கொடுத்தும் இவர்கள் வந்து கேரளாஸா இருந்திருக்காங்கன்னு சொல்லக்கூடிய தகவலும் வருது. அப்போ ஏன் எல்லா விஷயங்களும் தெரிந்தும் பெஞ்சமின் நெத்தனியாக அமைதியாக இருந்தார் என்றால், அடிப்படை காரணமாக நாம் பார்ப்பது என்னவென்றால், இந்த போர் நடக்கட்டும், நாம் ஃபைட் பண்ணுவோம், மீதம் இருக்கக்கூடிய காசா மற்றும் மேற்கு கரையை கைப்பற்றி நாம் அகண்ட இஸ்ரேலை உருவாக்கி விடுவோம் என்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த ஃபைட்டில் ஹமாஸ் அடிக்கும் தெரிஞ்சும், திருப்பி அடிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சும் இந்த போரை ஏற்படுத்தி அதன் மூலம் நிலத்தை கைப்பற்ற வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், காசா பகுதியை சுற்றி கிட்டத்தட்ட 300,000 துருப்புக்களை நிறுத்தி வச்சுருக்குது இஸ்ரேலுடைய படை. நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய துயரமான செய்தி வந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் 24 மணி நேரத்துக்குள்ளே வடக்கு காசா பகுதியில் இருக்கக்கூடியவர்களாம் தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய கான் யூனிஸ் பகுதிக்கு சென்று விடுங்கள், நாங்கள் தாக்குதல் நடத்தப் போகிறோம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டுச்சு. இதனால் அந்த மக்கள் பயப்படலை, இங்கே தான் நாங்கள் வாழ்வோம், இங்கே தான் மடிவோம் சொல்லிட்டு நின்னாங்க. ஹமாசம் உறுதுணையாக நின்றுச்சு கிட்டத்தட்ட 1,100,000 மக்கள். ஆனால் ஐநா சபை, WHO, இன்னும் பல்வேறு நாடுகள் இதை தலையிட்டு போர் நிறுத்தத்தை நீ அறிவிக்கணும் இஸ்ரேல், இல்லாட்டி உண்மையில நடவடிக்கை எடுப்போம், உலகளாவிய அளவில் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் உன்னையும் நிறுத்தி உன்னையும் விசாரிப்போம், ஹமாஸையும் விசாரிப்போம். சில ஆதாரங்களை வச்சு உக்ரைன் மற்றும் ரஷ்யா போல ரஷ்யாவுடைய வழக்கு என்பதை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் போர் நிறுத்தத்தை நீ அறிவிக்க வேண்டும் சொல்லிட்டு ஐநா இன்னைக்கு களத்தில் இறங்கிருச்சு. சொல்லப்போனால் ஐநாவுடைய உதவிகள், எகிப்துடைய உதவிகள் இன்னைக்கு காசா பகுதியில் போயிட்டு இருக்குது. ஆனால் கடந்த 5 நாட்களாக, அதாவது 4 நாளைக்கு முன்னாடி கரண்ட் கட் பண்ணாங்க இஸ்ரேல், அதிலிருந்து கிட்டத்தட்ட நேற்றைய தினம் வரைக்கும் சொல்லப்போனால் ஒரு டிராப் தண்ணி கூட காசாக்குள்ளே போல அந்த மக்கள் தண்ணி கூட குடிக்கல. இருள் சூழ்ந்த நிலையில் பசியோடு வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கக்கூடிய சிறுவர்கள் கட்டிடங்களை அகற்றி கொண்டு இடிந்த கட்டிடங்களில் உணவுப் பொருட்கள் போட்டவங்களை அப்படியே வாரி குப்பையிலேருந்து அள்ளி பிரித்து எடுத்துட்டு இருக்காங்க. இதை சாப்பாடு கிடைக்குமான்னு அதில் ஒரு சிறுமை எடுக்கும்போது, இஸ்ரேலுடைய விடுதலைக்கான அரபு பாடல்களை பாடிக்கொண்டு குரானுடைய வசனங்களை பாடிக்கொண்டு ஈமானோடு இருக்கிறான். அந்த வசனத்தின் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிக்கப்படுவோம், அடிக்கப்படுவோம், திருப்பி அடிப்போம், வெற்றி அடைவோம் என்று அந்த சிறுவன் அழகான முறையில் அந்த அரபு பாட்டை பாடிட்டு இருக்கிறான். உண்மையாக உள்ளம் வந்து அவ்வளோ வலிக்குது அந்த மக்களுடைய விடுதலைக்காக. அப்போ இவ்வாறான சம்பவங்கள் தான் நேற்று நடந்துச்சு. இதில் என்ன ஒரு ட்விஸ்டான விஷயம் நடந்துச்சுன்னா, இவங்க வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் துண்டு பிரசரங்களை வெளியிடுறாங்க. இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடிய காசா மக்களின் மீது வான்லேருந்து பறந்து வந்து விழுகுது. அதில் ஒரு துண்டு பிரசரத்தை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்கள் வாசிக்கிறாங்க, இங்கேருந்து நீங்கள் போயிருங்க, இங்கே நாங்கள் வந்து அட்டாக் பண்ண போகிறோம், அதனால் இங்கேருந்து போயிருங்க, இல்லாட்டி உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சொல்லக்கூடிய முன்னறிப்பு வெளியிட்டுருச்சு. அப்போ இது ஒரு நீதமாக தெரியலாம், பரவாயில்ல, முன்னறிவிப்பு வெளியிட்டுருச்சுலான்னு. ஆனால் 1,100,000 மக்கள் 24 மணி நேரம், நேற்றைய தினம் சொல்லிச்சு, இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 அல்லது 2 மணி நேரம் தான் இருக்குது. என்ன இஸ்ரேல் தாக்குதலை நடத்து, ஆனால் 1,100,000 மக்கள் எல்லாம் போயிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது, இன்னும் 500,000 மக்கள் போய்கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த அனௌன்ஸ் பண்ணி இந்த இஸ்ரேல் நீதமாக IDF நடக்கும்னு பார்த்தா, அந்த எல்லை வழியாக கடக்கிறாங்கல்ல அந்த கான் யூனிஸுக்கு, அந்த இடத்துல வச்சு சில முஸ்லீம்களை துப்பாக்கிச்சூடு நடத்தி இன்னைக்கு இறக்க வச்சிருக்கு. அப்போ அந்த மக்களை போச்சொல்றது துப்பாக்கிச்சூடு நடத்துவது, எகிப்து எல்லை ரஃபா வழியாக போச்சொல்வது அங்கு தாக்குவது நடத்துவது. அடிப்படை காரணம் என்ன? இந்த மக்களை இன அழிப்பு செய்து இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்று. நல்லா இந்த வரலாற்றை உற்று நீங்கள் நோக்கி பாருங்கள், 1914 முன்னாடி அரபுகள் பெரும்பான்மையாக இருந்தாங்க, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையாக இருந்தாங்க, யூதர்களுடைய தொகை என்பது மிகவும் குறைவு. அப்போ 1914 முன்னாடி ஒட்டமகன் பேரரசு இருந்த சமயத்தில் அரபுகள் தான் அங்கே பெரும்பான்மை. அப்படி இருக்கக்கூடியவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து விரட்டி, பக்கத்தில் கூடிய லெபனானில் கொஞ்சம் பேர், சிரியாவில் கொஞ்சம் பேர், எகிப்தில் கொஞ்சம் பேர்னு சொல்லிட்டு சில நபர்கள் இந்த பூமியை விட்டு போயிட்டாங்க. போனனால தான் இன்றைக்கி பலஸ்தீனுடைய மக்கள் தொகை என்பது கம்மியாக இருக்குது.
சில நபர்கள் இறந்தார்கள், சில நபர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், சில நபர்கள் அகதிகளாக பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து விட்டார்கள். இப்போ இருக்கக்கூடியது காசா என்ற அந்த சின்ன நிலத்துண்டு. அமெரிக்கா நான் சொன்னேன், ஒரு வருஷமாக அவர்களை தாக்க பயன்படுத்திய பொருளை தான் இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு இஸ்ரேல் பயன்படுத்தியிருக்கு. ஆனால் ஆப்கான் என்பது பெரிய நிலப்பரப்பு கொண்ட பகுதி, ஆனால் காசா என்பது சிறிய நிலத்துண்டு, சொல்லப்போனால் ஒரு சிறிய நிலத்துண்டு. உலகத்திலேயே ரொம்ப சிறிய நிலப்பரப்பில் அதிகமான மக்கள் தொகை கொண்டு வாழக்கூடிய ஒரு பகுதினா அது காசா ஸ்ட்ரீப் பகுதியாகத்தான் காணப்படுகிறது, மேற்கு கரையாகவும் காணப்படுகிறது. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த தாக்குதலை ஒரு கோழைத்தனமாக இஸ்ரேல் என்பது இன்றைக்கி நிகழ்த்தி கொண்டிருக்குது. இப்போ ஹமாஸுடைய நிலைப்பாடு என்ன நம்ம இங்கே பார்க்கணும். ஹமாஸ் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டு தான் இருக்காங்க. 150 ராக்கெட்டுகள் ஏவிருக்கிறாங்க. ஐயாஸ் 260 என்று சொல்லக்கூடிய 250 கிலோமீட்டர் தூரம் பாயக்கூடிய ராக்கெட்டையும் இன்றைக்கி பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ ஹமாஸ் ஓயவில்லை, ஹமாஸுக்கு மக்களுடைய ஆதரவு இருந்து கொண்டிருக்கிறது, மக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதை பிக்சரை பாருங்கள். சொல்லப்போனால் 1987 ஹமாஸ் உருவாகுது. ஹமாஸுக்கு முன்னாடி தான் 46 இவங்க வந்து பல இஸ்ரேலுங்கிற நாடு அறிவிக்கிறாங்கல்ல, அதற்கு முன்னாடி இவர்கள் அகதிகளாக வந்த பிக்சர் தான் இது. அகதிகளாக வரக்கூடிய சமயத்தில் இப்படி வர்றாங்க பாருங்கள். ஆனால் இன்றைக்கி முஸ்லீம்கள் காசா பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அகதிகளாக இன்றைக்கி செல்லக்கூடிய காட்சியை உருவாக்கியிருக்கு. இதுதான் இன்றைக்கி இஸ்ரேலுடைய யூத சூழ்ச்சியாக காணப்படுகிறது. இத்தகைய சூழலில் தான் அந்த மக்கள் ஈமானோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்போ ஹமாஸுடைய நிலைப்பாடு எதிர்த்தாகுதல் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ என்ன வகையான ட்யூஸ்ட் இங்கே நடந்திருக்குன்னா, லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளியிட்டுச்சு, ஆனால் அதை சில நபர்கள் தவறாக புரிஞ்சுட்டாங்க. ஹிஸ்புல்லா சொல்லிச்சு எப்போ தரைவழி தாக்குதல், அதாவது 300,000 துருப்புகளை நிறுத்தி வச்சுருக்காங்கல்ல, இவர்கள் நேற்றைய தினமே உள்ளே போய் கலாய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வீடு வீடாக போய் செக் பண்ணி யாராவது வந்து பணைய கைதிகள் இருக்கிறாங்கன்னா, அட்டாக் பண்ணும்போது பணைய கைதிகள் வந்து இறந்துடக்கூடாது, வெளிநாட்டை சார்ந்த பல நபர்கள் இருக்கிறாங்கல்ல, இறந்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில் அங்கெல்லாம் ஆய்வு செய்து முடிச்சுட்டு இன்றைக்கி கலாய்வை முடிச்சுட்டு அடுத்த அட்டாக்கு இஸ்ரேல் வெளியாகிட்டுருக்கு. இன்னும் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்தில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அட்டாக் பண்ணக்கூடிய சமயத்தில் இந்த 11 லட்சம் மக்களில் கிட்டத்தட்ட 2-3 லட்சம் மக்கள் தான் அங்கே வடக்கை நோக்கி, அதாவது தெற்கை நோக்கி போக முடியும்னாலும், பாக்கி இருக்கக்கூடிய பல லட்சம் மக்கள் இருந்தால் கூட இந்த இஸ்ரேல் நாங்கள் கொன்றொழிப்போம், அட்டாக் பண்ணுவோம், நாங்கள் வார்னிங் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்குது. ஆனால் ஹிஸ்புல்லா என்ன சொல்லுது, நீ தரைவழி தாக்குதலை ஆரம்பிச்சிட்டேன்னா நான் உள்ளே இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. நேற்றைய தினம் ஒரு செய்தி எப்படி இருந்துச்சுன்னா, ஆரம்பிக்கிட்டும் எங்களுக்கு நேரம் வரட்டும், நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம், எங்களுக்கு சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்காவிலேருந்து வந்த செய்தி என்னென்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அமெரிக்கான பேச்சுவார்த்தை எடுப்போம், ஹிஸ்புல்லா பொறுமையாக இருங்கன்னு சொல்லி சொல்லிச்சு, அதனால் நாங்கள் பொறுமையாக இருக்கோம் சொல்லிட்டு ஹிஸ்புல்லா சொல்லுது. ஆனால் லெபனானில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே இதை இப்படித்தான் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் சில ஊடகங்கள் ஐயோ போச்சு, ஹிஸ்புல்லா கைவிட்டுருச்சு, யூட்டன் அடிச்சிருச்சு, அவ்வளோதான் ஹமாஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சை வச்சாங்க. இன்றைக்கி அதோடைய கிளாரிட்டியை ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கு, நாங்கள் அப்படி சொல்லவில்லை, ஆரம்பிக்கிட்டும் நான் வந்து அடிப்பேன். ஆனால் இஸ்ரேல் இதுக்கு எப்படி கன்வே பண்ணி வச்சுக்கிச்சுன்னா, ஹிஸ்புல்லா நீ எங்கே போகிற, என்னை விட்டு போயிடுவேன், நீ தானே தாக்குதல் ஏற்படுத்துகிற, இவங்க கூட சேர்ந்து உன்னை அடிப்பேன்னு சொல்லிட்டு லெபனானில் சில பகுதிகளை வந்து இஸ்ரேல் தாக்கியிருக்கு. இதனால் லெபனான்லேருந்து சில ஏவுகணைகளை வந்து இஸ்ரேலை நோக்கி தாக்கக்கூடிய செயலையும் ஹிஸ்புல்லா ஈடுபட்டுருக்குது. மேலும் பல நாடுகள் இது ஒரு எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஒரு டவுட்டாக இருக்குது, ஈரானை நோக்கி குற்றச்சாட்டு செலுத்துகிறாங்க. ஈரான் தான் ஹமாஸுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கும் உதவுது, ஆயுதங்கள் மற்றும் பயிற்சி எல்லாமே சொல்லிட்டு சொல்லுது. இது ஓப்பனாக ஈரான் ஒத்துக்கிறதுக்கு என்ன தயக்கம் தெரியல. ஈரானுடைய சில முக்கிய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லை, ஹமாஸ் சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் சொல்லிட்டு வெளிப்படையாக டிக்ளரேஷன் பண்ணுது. இதில் நமக்கு என்ன சந்தேகம்னா, ஏன் வெளிப்படையாக ஹமாஸை ஆதரிக்கவில்லை, ஆமாம் நாங்கள் தான் கொடுத்தோம் போர் தளவாடங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தயங்குதுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த போரே ஈரான் மற்றும் இஸ்ரேல் என்ற நாடுகளுக்கு மத்தியில் தான் போர் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான், அதை நோக்கி தான் இஸ்ரேல் போயிட்டுருக்கு. இஸ்ரேல் இனி விடுற மாதிரி கிடையில. இதனுடைய போக்கு எப்படி இருக்குன்னா, போரை நீ ஆரம்பிச்சிட்டேன், நான் முடிச்சு வைக்கிறேன், கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் கழித்து ஹமாஸ் என்ற இயக்கம் தலைவர்கள் இருந்தால் என்ற அடையாளமே இல்லாமல் நான் ஆக்கி காட்டுவேன் சொல்லிட்டு நீ பெஞ்சமின் நெத்தன்யாகூ உறுதிமொழி ஏற்றிருக்கிறாரு. சர்வதேச விதிகளை மீறி தான் இதை செய்ய போகிறேன்னு சொல்லக்கூடிய உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்காரு. அமெரிக்கா உன்ட்ட ஆலோசனையை நான் கேட்கல, சுயேட்சையாக தன்னிலையாக நான் இயங்க போகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியும் கொடுத்து தான் இன்றைக்கி இஸ்ரேல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட சூழல் தான் இன்றைக்கி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சுற்றி இராணுவ துருப்புக்கள், இடையில் ஹமாஸ், ஹிஸ்புல்லா இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி சர்வதேச அளவில் பலஸ்தீனுக்கு பல அமைப்புகள், சொல்லப்போனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் கூட இந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவு தெரிவித்ததாக சில தகவல்கள் வந்திருக்கு. நேற்று ஒரு விஷயத்தை சொன்னேன், ஹமாஸ் படையை சார்ந்தவர்கள் அங்கு கரண்ட்டு எதுவுமே இல்லாத சூழலில் எப்படி வந்து அவங்க வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்தாங்க, நேரலையை கொடுத்தாங்க, அவங்களுடைய அறிக்கைகளை வெளியிட்டாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில், அங்கே கரண்ட்டே இல்லையாட்டியும் இன்வெர்ட்டர்களை பயன்படுத்தி அந்த சோலார் சிஸ்டத்தை பயன்படுத்தி கரண்ட்டுகளை எடுத்து அதன் மூலம் இன்டர்நெட் வசதியில் அப்லோடு செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ
இஸ்ரேல் IDF ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. நாங்கள் இன்டர்நெட்டை முடக்கிட்டோம், குறிப்பாக ஹமாஸுடைய எல்லா முக்கிய தலைவர்களை கைது செஞ்சிட்டோம், சில நபர்களை கொண்டுட்டோம், ஹமாஸ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிட்டோம், குறிப்பாக டனல் அண்டர் கிரவுண்ட் இருக்குல்ல அண்டர் கிரவுண்ட் வழியாக செய்த அந்த காரியங்கள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அண்டர் கிரவுண்ட்லேயே வச்சு நாங்கள் ஒழிச்சிட்டோம். அவங்களுடைய டனல் எதுவுமே இப்போ கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹமாஸ் சார்ந்து என்னென்ன அழிக்கப்பட்டதோ அதோடைய லிஸ்ட் இன்னைக்கு வெளியிட்டு ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இங்கு ஹமாஸுடைய எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது, அவருடைய ஆயுதங்கள்லாம் பிடுங்கப்பட்டு விட்டது, கிட்டத்தட்ட அவர்கள் நிராயுதபாணியாக இருக்கிறார்கள் என்ற அளவு தான் இன்னைக்கு மேற்கத்திய ஊடகங்கள் கட்டமைப்பு இஸ்ரேலுடைய கை ஓங்கி விட்டது என்ற அளவுக்கு தான் இன்றைக்கி கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஹமாஸ் எந்த அளவும் போயவில்லை, ஹமாஸுக்கான ஆதரவு என்பது நாளுக்கு நாள் உலக அளவில் பெருகி கொண்டு தான் இருக்குதுன்னு நம்மளால் பார்க்க முடியும்.